தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போயம் 7 த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் இந்த போயத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனை எழுதினவங்க நடியா புஷ். இவங்க வந்து எதுக்காக இந்த போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்க படிக்கிறப்போ அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டார்க் அப்படிங்கிற தீமில் வந்து ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டார்க் அப்படின்னா ஏதாவது இருண்ட, அதாவது இருள் சம்மந்தப்பட்டது, இல்லை ஏதாவது வந்து தீய விஷயம் அந்த மாதிரி என்னமாவது சொல்லி அந்த டார்க்னா ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்து நீங்கள் வந்து ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நடியா புஷ் எழுதின போயம் தான் இது. ஸோ இந்த போயத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இட் சாட் அலோன், அதாவது இவங்க எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒரு வீடை பற்றி எழுதியிருக்காங்க. ஓகேவா, நடியா புஷ் வந்து ஒரு வீடை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த வீடு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து இந்த போயத்தில் வந்து சொல்ல போகிறாங்க. அந்த இந்த போயத்தை ரீட் பண்ணுறப்பவே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளும் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு தடவை பார்த்துடணும், அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே தூண்டுற மாதிரி இருக்கிறனால நமக்கு இந்த போயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணிகிட்டே வருவோம், நீங்களும் அப்படியே அந்த போயத்துலேயே இல்லாட்டி நீங்களும் அந்த கதையில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டே வாங்க. ஓகேவா, ஸோ அந்த இந்த போயம் வந்து அந்த ஆத்தர் நமக்கு சொல்கிற மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. இட் சாட் அலோன், அந்த வீடு வந்து தனியாக இருக்குது, சுற்றி எதுவுமே இல்லை. வாட் ஹேப்பன்ட் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இட் இஸ் ஏ வெரி மிஸ்ட்ரியஸ் பிளேஸ் அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ் பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மிஸ்ட்ரியஸ் பிளேஸ் அப்படின்னா அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, அது ஒரு புதிரான இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீடை பார்த்தாலே நம்ம சொல்லிட முடியும், அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ இடம் இருக்குது, அதாவது ரொம்ப பெரிய வீடு, அது ரொம்ப நிறைய இடம் இருக்குதுன்னு ஒருத்தர் பார்த்தாலே சொல்கிற அளவுக்கு அந்த வீடு வந்து பெருசாக இருக்குமா. ஆனால் என்னமா, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன், ஆனால் அந்த வீடு எப்படி தான் இருக்குது, யாருமே இல்லாமல் வெறிச்சோடு போயிருக்கு அந்த வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ், லைட் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ நைட்டில் என்ன ஆகுமா, அந்த வீட்டு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அந்த வீடு உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே லைட்டு வந்து போய் போய் ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகி வருமா. ஸோ அப்போ நம்ம பார்க்குறதுக்கு அந்த வீட்டில் யாரோ இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குமா. I'm often tempted to go to the house to just take a look and see what is really about, but fear takes over me. எனக்கு வந்து அடிக்கடி வந்து எனக்கு தூண்டிகிட்டே இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துடணும், அந்த வீட்டில் யாருமே போக மாட்டுறாங்களே, எனக்கு அப்படியே தூண்டுதலாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லி. ஜஸ்ட் அது எதுக்காக அப்படி தூண்டுறாங்களா, எதுக்கு அப்படி அவங்களுக்கு தோணுது அப்படின்னா, டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட், ஜஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்து அங்கே அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன நடக்குதா, பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ, எனக்கு வந்து பயம் வந்துடும், அந்த வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டிரைவ் பாஸ்ட் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே, நான் டெய்லியும் அந்த வீட்டை கடந்து தான் போவேன். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. மே மாதத்தில் வெயில் காலம் வரும் இல்லையா, அந்த வெயில் காலத்தில் அந்த வீடு எப்படி இருக்குமா, நல்லா பளிச்சுன்னு இருக்குமா, அதாவது ரொம்ப சோம்பலாக தெரியாமல் அந்த வெயிலில் ரொம்ப வார்மாக இருக்கிற அந்த நாளில் வந்து அந்த வீடு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், ஸோ அந்த வீடு வந்து நமக்கு தூண்டிகிட்டே இருக்குமா. இப்போ இப்போது ஒரு காலத்தில் பார்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி சுங்கி போயிருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு தோணுது, ஆனால் இப்போ மே மாதத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, இப்போ நமக்கு என்ன தோணும், இப்போ பார்க்க நல்லா தானே இருக்கும், ஒரு தடவை போய் தான் பார்ப்போமே. ஸோ அது வந்து நம்ம மைண்டில் வந்து என்னமாவது தூண்டிகிட்டே இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே வந்து பாரு பாரு பாருன்னு சொல்கிற மாதிரி. டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், ஸோ அந்த போய் நான் வந்து என்கிட்டயே வந்து நான் சொல்லிப்பேன், இது இந்த வீட்டுக்குள்ளே என்னவோ இருக்குது, இதுக்குள்ளே என்னவோ இருக்குதுன்னு நானே என்கிட்ட சொல்லிப்பேன் அப்படின்னு வந்து அந்த போயிட் வந்து சொல்கிறாங்க. பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கான். ஓகேவா, இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ் நாட் இன் த வின்டர் ஸ்ப்ரிங் சம்மர் ஆர் ஃபால், அந்த அந்த மரத்தில் எப்போயுமே வந்து இலையே இலை வந்து வரவே வராது. ஐ மீன் அது இப்போது ஏதாவது ஒரு மரம் அப்படின்னு இருந்தால் சில மரம் வந்து மழை காலத்தில் வந்து இலை விடும், சில மரம் வந்து வெயில் காலத்தில் இலை விடும், அப்படி இல்லைன்னா இலையுதிர் காலம் இல்லாட்டி சில மரம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அந்த காற்றடிக்கிற காலம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காலத்துலலாம் இலை விடும். ஆனால் இந்த மரம் என்ன காலம் வந்தாலும் இலையே விடுறதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால், ஹவு குட் திஸ் பி,
நான் அந்த மரம் எப்படி தான் இருக்கான், அங்கே அது பாட்டுக்கு அந்த மரம் இருக்குது, அது சிறுசாகவும் ஆக மாட்டேங்குது பெருசாகவும் ஆக மாட்டேங்குது, ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஒரு மரம்னா ஒன்று வளரணும், வளராத மரமாக இருந்தால் ஒன்று அந்த கிளையெல்லாம் ஒடிஞ்சு போய் அந்த மரமும் கீழே விழுந்துடணும், ஆனால் அது எதுவுமே ஆக மாட்டேங்குதான் அந்த மரம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட். அந்த வீட்டை பற்றி ரொம்ப இந்த ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டே இருக்காங்க, தேவையில்லாத வதந்திகள் வந்து கிளம்பிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே இதுதான் இருக்குது, அது நடந்திருக்கும், இது நடந்திருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு வீடு தனியாக இருந்தாலே நிறைய பேர் நம்ம வந்து சொல்லதான் செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய வதந்திகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி டெய்லி என்னென்ன ஓ கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டே அந்த வீடு நாளாக நாளாக என்ன ஆகுதா, ரொம்ப மங்கி போயிடுது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாத ஒரு பழைய வீடுனா அந்த வீடு என்ன ஆகும், மங்கி போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த வீடும் மங்கி போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் த ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அது எப்போயுமே ஒரு புதிராகவே இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே கடைசி வர தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம கல்வி கலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.